டிசம்பர் 27 30 தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையர் அறிவிப்பு உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 6 தேதி தொடக்கம் ஜனவரி 2 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்கு டிசம்பர் 5 தேதி அவசர வழக்காக விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் மேட்டுப்பாளையத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17 அதிகரிப்பு ஆறுதல் கூற முதலமைச்சர் பழனிசாமி நாளை கோவை செல்ல உள்ளதாக தகவல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 7500 கனஅடியாக அதிகரிப்பு அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக உயர்வு தென் தமிழகத்தில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் குமரி நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு குஜராத் மாநிலத்தில் செயல்பட்டு வந்த சாமியார் நித்யானந்தாவின் ஆசிரமம் மூடல் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையை அடுத்து அனைவரும் வெளியேற்றம்